சேலம் திமுக வேட்பாளர் செல்வ கணபதிக்கு ஆதரவு கேட்டு ஓபுளூர் பேருந்து நிலையம் அருகே அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு உள்ளார். அந்த காட்சிகளை நேரலையில் காணலாம். நாம 40-40 ஜெயிச்சு அதுவும் குறிப்பிட்டு இந்த சேலம் நாடாளுமன்ற தொகுதியில அதிகமான வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சா மட்டும்தான் நம்முடைய இளைஞரணி மாநாடு வெற்றி. இது இளைஞரணி தமிழ்மார்கள் நீங்க புரிஞ்சுக்கணும், செஞ்சு காட்டுவீங்களா? சென்ற முறை 150,000 வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சீங்க அண்ணன் எஸ்ஆர் பார்த்திபின் அவர்களை. இந்த முறை 1.5 லட்சம் வாக்கு வித்தியாசம் ஜெயிக்க வைக்க போறீங்க? 5 லட்சமா? நீ சொல்லிட்டு போயிடுவ. தாய்மார்கள் நீங்க சொல்லுங்கம்மா, தாய்மார்கள் நீங்க சொல்லுங்க, 1.5 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல அண்ணன் செல்வ கணபதி அவர்களை உதயசூரிய சின்னத்தை ஜெயிக்க வைக்க போறீங்க? மூணு தாய்மார்கள் சொன்னா கரெக்டா இருக்கும் நான் நம்புறேன். குறைஞ்சது 3 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல அண்ணன் செல்வ கணபதி அவர்களை நீங்க ஜெயிக்க வைக்கணும். எதிர்த்து எந்த கொம்பம் போட்டுக்கிட்டாலும் டெபாசிட் இழக்கணும், செய்வீங்களா? அதே மாதிரி நீங்க நீங்க சேலம் மக்கள் என்னன்னா போன மாதிரி சட்டமன்ற தேர்தல் முழுதும் இதே மாதிரி வரவேற்பு கொடுத்தீங்க, எழுச்சியெல்லாம் கொடுத்தீங்க, ஆனா கடைசியில ஏமாத்திட்டீங்க. நான் சொல்ல மாட்டேன், நீங்க ஏமாந்துட்டீங்க. திருப்பி ஏமாறுவீங்களா? ஏமாறாதீங்கம்மா. சில இந்த ஓமலூர் சட்டமன்ற தொகுதிக்கு நாம சட்டமன்ற உறுப்பினர் இல்லைனாலும் தலைவர் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் பல நல்ல திட்டங்களை கொடுத்துருக்கிறார். அந்த திட்டங்களில் சில திட்டங்களை மட்டும் இன்னைக்கு உங்கள்கிட்ட நான் குறிப்பிட விரும்புகின்றேன். ஓமலூர் ஊராட்சி ஒன்றியம் மற்றும் காடையாம்பட்டி ஊராட்சி ஒன்றியத்தில் 10 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டப்பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது. ஓமலூர் முத்துநாயக்கன்பட்டி செல்கின்ற சாலையில் ₹3 கோடி மதிப்பீட்டில் புதிய மேம்பாலம் அமைக்கப்படுகின்றது. பச்சனம்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட ஆட்டுக்காரனூர் சரபங்கா நதியின் குறுக்கே ₹3 கோடி மதிப்பீட்டில் புதிய மேம்பாலம் அமைக்கப்பட்டுள்ளது. காடையாம்பட்டி பேரூராட்சியில் 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வேளாண்மை விரிவாக்க மையம் கட்டப்பட்டுள்ளது. காடையாம்பட்டி வட்டத்தில் குற்றவியல் மற்றும் மாவட்ட உரிமையியல் நீதிமன்றம் அமைக்க ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது, புதிய கோர்ட் வரப்போது. அதே மாதிரி ஓமலூர் பேரூராட்சியில் 1.40 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான மின்மயானம் அமைக்கப்பட்டுள்ளது. அதே ஒரு ஓமலூர் பேரூராட்சியில் 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பேவர் பிளாக் ரோடு, புதிதாக பேவர் பிளாக் போட்டு புதிய ரோடு வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளது. இதெல்லாம் இந்த 3 வருஷத்தில் நாம் செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகள். நம்ம சட்டமன்ற உறுப்பினர் இல்லை, இருந்தாலும் நம்முடைய கழக தலைவர் இந்த ஓமலூர் சட்டமன்றத்திற்கு செஞ்சு தந்திருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான சில திட்டங்கள், இந்த நேரத்தில் சில வாக்குறுதிகளையும் கொடுக்குறேன். உங்களுக்கு தெரியும், முத்தமிழங்க டாக்டர் கலைஞர் அவர்கள் எப்போவுமே சொல்லுவார், தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு சொல்லுவார். அம்மா, நான் பேசுறது கேட்குதா? வாய் மட்டும் செய்தா? கலைஞர் சொல்லுவார் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு, என்ன சொல்லுவாரு? சொல்வதை செய்வோம், செய்வதைத்தான் சொல்வோம்னு செஞ்சு காட்ட தலைவர் முத்தமிழங்க டாக்டர் கலைஞர் அவர்கள். அவர் வழியில் வந்த நம்முடைய தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் நிச்சயமாக சொல்வதைத்தான் செய்வார், செய்வதைத்தான் சொல்வார். சில வாக்குறுதிகளை மட்டும் இங்கே நினைவுபடுத்த விரும்புகின்றேன். ஓமலூர் தொகுதிக்கு உட்பட்ட ஏரிகள் உள்ள ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு விவசாயத்திற்கு ஏதுவாக அந்த ஏரிகளில் நீர் நிரப்ப வழிவகை செய்யப்படும். ஓமலூர் தொகுதியில் ஏராளமான பூக்கள் சாகுபடி செய்யப்படுவதால் இங்கு வாசனை திரவிய தொழிற்சாலை, செண்டு தொழிற்சாலைமா, திரவிய தொழிற்சாலை மற்றும் சர்க்கரை ஆலை, சுகர் மில் ஆலை அமைக்க அனைத்து நடவடிக்கையும் எடுக்கப்படும். காடையாம்பட்டி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை தாலுக்கா மருத்துவமனையாக தரம் உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும். அதே மாதிரி கணவாய்புதூர்ல இருந்து கண்ணப்பாடி வழியாக ஏற்காடு செல்லும் சாலை விரிவுபடுத்தப்படும், சாலை விரிவாக்கம் செய்யப்படும். டானிஷ்பேட்டையில் பகுதியில் உள்ள மாநில அரசின் விதை பண்ணையில் அரசு வேளாண்மை கல்லூரி கொண்டு வர முழு நடவடிக்கை எடுக்கப்படும். கணவாய்புதூர் ஊராட்சி லோக்கூர் RS பகுதியில் நீண்ட காலமாக வசிக்கும் குடும்பங்களுக்கு வீட்டு மனை பட்டா வழங்க முழு முயற்சி எடுத்து ஆவணங்கள் வழங்கப்படும்.